ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 1 பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கு நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி ஹோல் போட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது வேண்டாம், இது கீழே போட்டுடலாம். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் கட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தவா ஒன்று வச்சுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 7-8 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தக்காளியை போட்டுடலாம். நல்லா வதக்கி விடலாம். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இருக்கும். இந்த புளியை நாம் இப்போ போட்டுக்கலாம். இதுலேருந்து மண் தூசி அப்புறம் அந்த நார் அதெல்லாம் நல்லா எடுத்துருங்க, எடுத்துட்டு போடுங்க. போட்டுக்கலாம், நல்லா கிளறிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வதக்கிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடாதீங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து நாம் ஊறுகாய்க்கு தேவையான ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் இருக்கட்டும். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும், தட்டில் போட்டு வச்சிடலாம். ஆறிடுச்சு, இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 10 பல்லு பூண்டும் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். தோலோடு இருக்கட்டும் பூண்டு. பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டேன், இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். தக்காளி நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளியும் அரைச்சிட்டு வந்துட்டேன், இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். தவா ஒன்று வச்சுக்கிட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 7-8 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு, ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பவுடரை போட்டுடலாம், எல்லாத்தையும் போட்டுடலாம். கடுகு, வெந்தயம், அப்புறம் பூண்டு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம்.
கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். உங்கள் பசங்க ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்து அனுப்புங்க. இப்போ நான் இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும், வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள்.